மாத கணக்கில் ஆகாத பீரியட்ஸ் கூட இந்த ஒரு ட்ரிங்க் குடித்தா போதும், உடனடியாக நமக்கு பீரியட்ஸ் ஆகிடும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய லேடிஸ்க்கு பீரியட்ஸ் ஆகும், ஆனால் ஃப்ளோ ரொம்பவே கம்மியாக இருக்கும், அவங்க கூட இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெமெடி யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளில் நிறைய பேருக்கு ஃபங்க்ஷன் போகிற அன்றைக்கோ இல்லை கோவில் போகிற அன்றைக்கோ பீரியட்ஸ் டேட் இருக்கும், அதை முன்னாடியே ஆக வைக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அவங்க கூட கண்டிப்பாக இந்த ரெமெடி ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அகலமான பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக நான் இன்றைக்கி தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தண்ணி இது மாதிரி நல்லா கொதிச்சு வந்த பிறகு தான் நம்ம போட போகிற பொருளெல்லாம் இதில் சேர்க்கணும், அதுக்கு முன்னாடி சேர்த்துடாதீங்க. இப்போது நான் இதில் 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன், முழு தனியா. உங்ககிட்ட தனியா பவுடர் தான் இருக்குன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனியா வந்து தைராய்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது, தனியா டீயாக நம்ம எடுத்துக்கலாம். அதோட ரெசிபி கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்போ தான் இதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இந்த தண்ணியில் இறங்கும். இப்போ நான் இதில் 2 துண்டு பட்டையும் சேர்த்துக்க போகிறேன். இது மூணும் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சு வரணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க. இந்த ட்ரிங்கை நம்ம கண்டிப்பாக எம்டி ஸ்டமக்கில் தான் எடுக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடலாம், அதே மாதிரி நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேறு எதையும் சாப்பிடக்கூடாது, அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன், இந்த கொதிக்கிறதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு நான் வடிகட்டிக்கிறேன். உங்களுக்கு நல்லா சூடாகவே குடிக்க பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம். இதில் ஒரு கீ இன்க்ரீடியன்ட் நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன், வெல்லம். வெல்லம் வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா, ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணால் டக்குன்னு பீரியட்ஸ் ஆகிடும்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுக்காக நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.